அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது யூஜிடிஆர்பி சிலபஸ். அதுல அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர், அதுல ஒரு சப் டாபிக் ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கிறோம். அதாவது ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு ஃபார்ம் பண்ற அந்த மேப்பிங் தான் நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்க ஒரு ரிங்கில் இருந்து இன்னொரு ரிங்குக்கு ஃபார்ம் பண்ண போற அந்த மேப்பிங்கை தான் நம்ம ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்ல போறோம். சில கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. லெட் ஆர் அண்ட் ஆர் டேஷ் பி ரிங்ஸ். எ மேப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ் இஸ் செட் டு பி எ ரிங் ஹோமோமார்பிசம் இஃப் கண்டிஷன் நம்பர் ஒன் எஃப் ஆஃப் a plus b which is equal to f of a plus f of b, condition number 2 f of a into b which is equal to f of a into f of b for all a comma b belongs to R. group la ore or binary operator da nama define pannuvom, but ring la appadi kedaiyadhu, rendu binary operator nama define pannuvom, one plus innonu multiplication. So adanalada inda rendu condition namakku எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த மேப்பிங் எஃப் நம்ம ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. லெட் ஆர் பி எ ரிங், எ மேப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சோ இது ஒரு ரிங் ஹோமோமார்பிசத்தை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் எக்ஸோட பிளேஸ்ல ஒய்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒய்ன்னு கிடைக்கும். ஒருவேளை எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்தா நமக்கு இங்க என்ன இருக்கோ அப்படியே தான் வரும். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கறதே ஒரு மெஷின் மாதிரி தான். இதுக்குள்ள எக்ஸ இன்க்ளூட் பண்ணா எக்ஸாவே தான் வெளியே வரும், ஒய்யை இன்க்ளூட் பண்ணா ஒய்யா தான் வெளியே வரும். அந்த மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய்யை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யா தான் வெளியே வரும். அதே மாதிரிதான் எக்ஸ் இன்டு ஒய் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்டு ஒய்யாவே வெளியே வரும். சோ இதுதான் கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன். நமக்கு இதை ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் அது எக்ஸிஸ்ட் பண்ணணும். ஏன்னா குரூப்பா இருந்தா ஒரே ஒரு ஆபரேட்டர், பட் ரிங்கா இருக்கிறதுனால இதுக்கு ரெண்டு ஆபரேட்டர் வரும். அதாவது பிளஸ் ஒன்னு மல்டிபிளிகேஷன் ஒன்னு, ரெண்டுத்துக்கும் எக்ஸிஸ்ட் ஆனாதான் அதை நம்ம ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டூ எலமெண்ட்ஸ் x, y belongs to R அப்படின்னு எடுப்போம். இந்த கொடுத்திருக்கிற ரிங்ல ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா x plus y அப்படின்னாலும் x into y அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த எலமெண்ட் கொடுத்திருக்கிற அந்த ரிங்குக்குள்ள வரும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்குக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷனே R plus is an abelian group அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிளஸ் பொறுத்து அது ஒரு abelian குரூப்பா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது சாதாரண க்ளோசர் ஆக்சியம் தான். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிற எலமெண்ட் கண்டிப்பா இந்த செட்டுக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி ரிங்குக்கு உண்டான செகண்ட் அந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆர் கமா டாட் இஸ் எ செமி குரூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். செமி குரூப்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்ப நமக்கு மல்டிபிளிகேஷனை பொறுத்த எக்ஸ் இன்டு ஒய் அப்படிங்கறதும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான். அப்ப இந்த எலமெண்ட்டும் அந்த ஆருக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு சொல்லணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய்னு சொல்லணும். சோ சொல்ல முடியுமா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதுனீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன கண்டிஷனு எக்ஸாவே வரும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய்யாவே வரும். சோ நமக்கு தெரியும் எக்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான், ஒய் அப்படின்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் தான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்டு ஒய்னாலும் அவுட்புட் நமக்கு எக்ஸ் ஒய்யா தான் கிடைக்கும். சோ எக்ஸ் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்கான வேல்யூ தான், ஒய் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் ஒய்க்கான வேல்யூ தான். சோ அந்த ரெண்டு கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறது ஒரு ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்
ஆர் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ். ஆர்ங்கிறது ஒரு ரிங், ஆர் டேஷ் அப்படிங்கறது ஒரு ரிங், எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். அதை தான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு. இந்த மாதிரி இருந்தா இந்த எஃப் நம்ம ஜீரோ ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஹோமோமார்பிசத்துக்கான கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணும், ஆனா ஆன்சர் மொத்தமே பாத்தீங்கன்னா ஜீரோவாவே வரும். அது மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஜீரோ ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐசோமார்பிசம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம் ஐசோமார்பிசம் அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் அங்க குரூப்ல நம்ம எப்படி பார்த்தோம், எஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஹோமோமார்பிசமா இருக்கணும், நெக்ஸ்ட் ஒன் ஒன்னாவும் இருக்கணும், ஆன் டூவாவும் இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஐசோமார்பிசம் சொன்னோம். இது நம்ம குரூப்ல பார்த்தது. சோ அதையே தான் இங்க ரிங்ல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப் அப்படிங்கிறது ஒரு ஹோமோமார்பிசமா இருக்கணும், அதாவது ரிங் ஹோமோமார்பிசமா இருக்கணும். அதுக்கடுத்து இந்த எஃப்ங்கிறது ஒன் ஒன்னா மட்டும் இருந்தாவே போதும், அதை நம்ம ரிங் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். சோ டெபினிஷன் எதெல்லாம் பாருங்க, எ ஹோமோமார்பிசம் ஆஃப் ஆர் இன்டு ஆர் டேஷ் இஸ் செட் டு பி அண்ட் ஐசோமார்பிசம் இஃப் இட் இஸ் எ ஒன் டு ஒன் மேப்பிங். சோ ரொம்ப சிம்பிள் தான், ஹோமோமார்பிசமா இருக்கணும், அந்த மேப்பிங் ஒன் டு ஒன் மேப்பிங்கா இருந்ததுன்னா அதை நம்ம ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். வேற எதுவும் பெருசா இல்லை இதுல. நெக்ஸ்ட் ஐசோமார்பிக். சோ அங்க குரூப்ல நம்ம எப்படி சொன்னோம், ஒரு குரூப்ல இருந்து அதே குரூப்புக்கு ஒரு ஐசோமார்பிசம் மேப்பிங் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம ஐசோமார்பிக் அப்படின்னு சொன்னோம். சோ அதே மாதிரிதான் இங்க ரெண்டு ரிங்கு அதுக்கு நடுவுல ஒரு ஐசோமார்பிசம் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ரெண்டு ரிங்கையும் நம்ம ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். So definition எழுதலாம் பாருங்க, two rings are said to be isomorphic if there is an isomorphism of one onto the other. So இதுதான் அந்த definition. So இந்த content இவ்வளவுதான். Thank you for watching.